हेलो ऑल वेलकम बैक टू माय चैनल सारा एम्ब्रॉयडरी ट्यूटोरियल। ओके वीडियो पाती है अब नाम चेन वित् ज़िगज़ैग स्टिच पाकपो लास्ट वीडियो वो ना ज़िगज़ैग चेन स्टिच वो थ्रेड वो इंकेंद अब नम कंटिन्यू पड़ना। सो ज़िगज़ैग चेन स्टिच डिफिकल्टी फेस पड़ी अब इंफॉर्म पड़ेंगे ऐसा अंद स्टिच ईसिया अत रे स्टिच रोम रोम ईसी फर्स्ट वो नम चेन वित् ज़िगज़ैग नाम पड़पो फर्स्ट बेस लाइन ना रेडी पड़ी करें। बेस लाइन वो जस्ट और लाइन चेन स्टिच इवो कुटी कुटिया नीटा मुड़मो नहीं बिकॉज इोजे चेन स्टिच ना प्राक्टिस पड़ीपी उर स्पीडू वो कंपा वन अट्लीस्ट इतना वरण अब नव्वलो वरल इनको स्लोवता वाणी प्रच्न उ आटोमेटिका स्पीड वो सो फा वो कुटी कुटिया रोम लांग लांगा पड़ा एंक मुड़म नहीं कुटी कुटिया वो चेन स्टिच वो कड़सिया वो लांग चेन और नाट पटको। ओके बेस लाइन नम्बर रेडी इतने वो नम ज़िगज़ैग चेन स्टिच वो इतना चेन वित् ज़िगज़ैग बेस लाइन इतमी रेडी पड़े अल नम ज़िगज़ैग अब नम्बर वो अंदन ना तिका नम अड ना सोलिया अगर चेन वित् ज़िगज़ैग अब ना अगर कुछ इंपोस्टा अंड इन मेन विषय पाती कट वर्क वो स्टिच वो रोम रोम नम यूस पड़ो स्टिचा कंपा नम्बे आगे चेन वित् ज़िगज़ैग स्टिचेस फॉर कट वर्क सो कट वर्क नम्बर इत स्टिच रोम यूसा सो इत चेन स्टिच मुड़चाचुक ज़िगज़ैग एपड़ी अब रोम कुटी कुटिया रोम क्लोस्टा ना एम्बोस्टा वह मारे पड़ोसों एव्लो कुटी कुटिया ना चेन पड़पे अब स्टिच रोम नहीं अब आटोमेटिका वो सैडल वो होल्स वर आरमचर सो अंत होल्स इलामारी नम्बर वो पर्फेक्टा वो फिनी पड़नों सो रोम इटीन आटोमेटिका वो होल्स वो पांग अदे टेक्निक मेल वो पुश चिना पुश कोड़कनो की अगेन और चिना पुश कोड़कनो बट अंद ज़िगज़ैग वो एंदलोकु क्लोज़ा ना वो कुटिया पोड़ मुड़िमो नम्म वो पोड़ो अप्पदा वो अंद एम्बोस्ड लुक वो अलग अंड रोम इटोम अब नम्मलुक्कु अंद होल्स वो आरमिच्चिरुम इंद इडत्तुलेल्लाम उंगलुक्कु फुल्ला पेरिय पेरिय होल्स मारी तेरियुम सो अमकना नम्बर नीटा वो अब नम्बम अब उ होल्स इलाम नीटा वो स्टिचे पाक लुक वो रोम अलग ना पड़े पांग क्लोसा पड़े अब इतना क्लोसा पट्टी अब कट वर्क वो ना पाक वो लुक अलग ना पटे पांग कुछ हॉल आगे सैडल सो इतुक नीटा वो परम पट्टी अब उन्द होल्स आगाम रोम वैडाव रोम नेरोवा पड़ा दट रोम अगलम रोम हईटा पड़ा अंत चेन एव्लो अदल कुछ की अवलोदा नाम वो रोम क्लोसा पड़नों நீங்க கொஞ்சம் வைடா போட்டா கூட இதோட லுக் வந்து மாறிடும் நல்லா இருக்காது இந்த அளவுக்கு வந்து அழகா இருக்காது சோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு நீங்க ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்றீங்க அப்படினா நீங்க எனக்கு இன்ஸ்டாகிராம்ல வந்து போஸ்ட் பண்ணலாம் நீங்க பண்ண பிக்சர்ஸ் வந்து எடுத்து எனக்கு இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணுங்க ஏதா டவுட் இருந்தா கீழ கமெண்ட் செக்ஷன்லயே நீங்க போஸ்ட் பண்ணலாம் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் இது இல்லாம நீங்க வந்து என்கிட்ட ஆன்லைன் கிளாஸ் நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படி நினைச்சீங்கனா எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க நான் உங்களுக்கு எல்லா டீடைல்ஸ்மே ஃபார்வர்ட் பண்றேன் சோ ஆன்லைன்ல வந்து 1 to 1 கிளாஸா இருக்கும் சோ எனி டைமிங் நிறைய பேர் வந்து டைமிங் கேக்குறீங்க எனி டைம் நீங்க எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ நீங்க வந்து அந்த வீடியோஸை பார்த்து கத்துக்கலாம் அண்ட் எந்த டைம்ல உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்க வந்து கேக்கலாம் எவ்வளோ குட்டி குட்டியா முடியுமோ நம்ம அந்த அளவுக்கு குட்டி குட்டியா போட்டோம் அப்படினா அந்த லுக் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு
ஸோ சைடில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கூட ஹோல் ஆகவே இல்லை, துணி வந்து பாருங்கள் ஹோல் ஆகவே இல்லை. ஸோ இந்தளவுக்கு நீட்டாக நீங்கள் ஃபினிஷிங் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். குட்டி குட்டி டெக்னிக்ஸாக, ரொம்ப பெரிய பெரிய விஷயம்லாம் கிடையாது. நீங்கள் கரெக்டாக அந்த டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து நல்ல ப்ரொஃபஷனலாக வந்து சூப்பராக போடலாம். ஜஸ்ட் நான் சொன்ன மாதிரி வெறும் சேஞ்ச் ஸ்டிச் வச்சே கூட நாம் வந்து ப்ளவுஸ் டிசைன்ஸ் வந்து போடலாம். ஸோ லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணும்போது லாங்காக ஒரு செயின் போட்டுட்டு நாட் போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், பாருங்கள் இவ்வளோ நீட்டாக வந்து அந்த செயின் வித் அந்த ஜிக்ஸாக் லுக்கு பாருங்கள். உங்களுக்கு அந்த ஜிக்ஸாக் வந்து ஒன்று ஒன்றுலையும் வந்து அழகாக வந்து தெரியும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம குட்டி குட்டியாக வந்து நீட்டாக போடணும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எம்போஸ்ட் லுக்கும் கிடைக்கும். ஸோ நார்மலான ஒரு செயினுக்கும் இந்த ஸ்டிச்சும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எம்போஸ்ட் லுக்கும் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ பார்க்கவும் வந்து உங்களுக்கு நல்லா அழகாக வந்து க்யூட்டாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு பாருங்கள் கிளாத் வந்து நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கூட ஹோல் ஆகவே இல்லை, அண்ட் கொஞ்சம் கூட ஷ்ரிங்க்கும் ஆகலை. ஸோ இதையும் நீங்கள் நோட் பண்ணணும். நான் போன கிளாஸஸ்லாம் பண்ணது கூட பாருங்கள் கொஞ்சம் கூட கிளாத் எங்கேயுமே வந்து ஷ்ரிங்க் ஆகவே இல்லை, அண்ட் ரொம்ப இழுத்து இழுத்து நாட் எதுவும் தட் இஸ் ஹோல் வந்து பெருசாகவே இல்லை. இந்தளவுக்கு வந்து நீங்கள் நீட்டாக வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அடுத்த வீடியோவில் வேறு ஸ்டிச் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.